ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் சத்து மாவு எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேங்க ரெடிமேடாக கடைகளில் வந்து சத்து மாவு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செய்யலாங்க அதுவும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா வருத்தெடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் சோளத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோளம் பார்த்தீங்கன்னா நான் முந்நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் பாதி பாதியாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சோளம் வந்து வருபட்டுருச்சுன்னா அது வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆயிருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சோளத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து கொட்டியாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற சோளத்தையும் நம்ம வறுத்து எடுத்து கொட்டிடலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வறுக்க போகிறோம்னா ராகி தான் வறுக்க போகிறோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் ராகியும் பார்த்தீங்கன்னா பாதி பாதியா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ராகி பார்த்தீங்கன்னா வருபட்டுருச்சுன்னா கலர் வந்து நம்மளுக்கு தெரியாது அதனால லைட்டாக கலர் சேஞ்ச் உடனே நம்ம எடுத்துடணுங்க ராகி பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி இதையும் நம்ம எடுத்து பிளேட்ல வந்து கொட்டிடலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க அதே முந்நூறு கிராம் அளவு தான் கம்பும் எடுத்துருக்கோங்க இதையும் நம்ம பாதி பாதியாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கம்பு பார்த்தீங்கன்னா வருபட்டுருச்சுன்னா வெடிக்கும் சோள மாதிரியே அதனால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க கம்பு பார்த்தீங்கன்னா வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்குது இதையும் எடுத்து ப்ளேட்டில் வந்து நம்ம கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் நிலக்கடலை வந்து எடுத்துருக்கங்க இரும்பு கடாய் யூஸ் பண்ணி நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்க நல்லா பெரிய கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க நிலக்கடலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வருத்தது தான் இருந்தாலும் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதையும் எடுத்து பிளேட்டில் வந்து நம்ம கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நான் வந்து இரநூறு கிராம் அளவு கோதுமை வந்து எடுத்திருக்கேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கோதுமையும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க கடலை பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதை எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிளீன் பண்ணிட்டு வறுத்துக்கோங்க கல் தூசியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியது இந்த கடலை பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்தாக போதுங்க நம்ம எடுத்துடலாம் கடலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாமை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க பாதாம் வந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துருக்கங்க இதை வந்து நீங்கள் டூ மினிட்ஸ் வருத்தா போதுங்க கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்குங்க டூ மினிட்ஸ் நம்ம வருத்தாகவே போதுமானதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நல்லா வருபட்டுருச்சு இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் ஃபைனலாக நம்ம இப்போ வந்து முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி பார்த்தீங்கன்னா நான் பாதாம் அளவு தான் எடுத்திருக்கேன் அதே எழுவத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துருக்கேங்க இதையும் நம்ம டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களையும் நம்ம வறுத்து எடுத்து பிளேட்டில் வந்து கொட்டிட்டேங்க இந்த சத்து மாவு செய்ய நான் எட்டு பொருள்கள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் வேணுன்னாலும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் மக்காச்சோளம் யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி பச்சை பயிறு கொள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஆற விடணுங்க எல்லாமே நல்லா சூடாக இருக்கும் நம்ம நல்லா ஆறினது பின்னாடி தான் வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுக்கணுங்க நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்தோன்னா அந்தளவுக்கு பவுடர் வந்து நல்லா நைஸாக கிடைக்காது அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கூழ் செஞ்சு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்காக குடிக்கலாங்க டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஆறிடுச்சு இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சத்து மாவு யூஸ் பண்ணி நீங்கள் சத்து மாவு உருண்டை செய்யலாங்க பிஸ்கட் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சத்து மாவையும் நீங்கள் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஆற விடணுங்க அந்த அரைச்செடுத்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சத்து மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் முளை கட்டிட்டு கூட செய்யலாங்க அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் அவர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ